வெல்கம் டு ஹலி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, சிக்கன் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்புத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, இந்த மாதிரி குறுவலாக நறுக்கி வச்சுக்கோங்க. முட்டை வெள்ளைக்கரு, ரஸ்கு தூள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கறியை இது கூட போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கறி கொஞ்சமாக வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. இப்போ கறியை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கறியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சிடலாம். அதில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம 5 to 6 விசிலுக்கு வச்சிடலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கையால். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த கறியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ இந்த கலவையிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் தட்டியிருக்கேன், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு தவா வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் முட்டை வெள்ளக்கரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரஸ்கு தூளை இது மேலே போட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோடு நம்ம செஞ்சு வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக இப்போ செவந்துருச்சு. சுவையான சிக்கன் கட்லெட் இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.